எரும என்ன அவதியா போகுது இல்ல யாரும் தூக்கிட்டு போயிருவாங்களா உனக்கு தானது மெதுவா தின்ன என்ன விக்கிக்கிட்டு நீ வாட்டுக்கு தின்னுட்டு எங்கிட்டு விழுந்து கிடைச்சுன்னா யாரு இப்ப தூக்கிட்டு ஆசிரிக்கு போறது அவக்கு 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 எந்த விஷயத்துலாச்சும் அவசரம் இல்லாம செஞ்சிருக்கிறியா பொறுமையா தின்னு போய் கட்டிருக்கேன் பாரு வெளியில ஒரு வேலைக்கு போன மனுஷனுக்கு போன் போட்டு அவன் என்ன சிச்சுவேஷன்ல இருப்பான்னு தெரியாம போன் போட்டுக்கிட்டு நொய்யி 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 நொய்யின் 24 மணி நேரம் பேசிட்டே வச்சுக்க எனக்கு கெட்ட கோபத்துல சொல்லிட்டேன் ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க என்ன ஆளை காணோம்னு கூப்பிட்டேன் அது ஒரு குத்தமா அப்படியே செத்து போற போறாங்க போ சரி எத்தனை மணிக்கு வரலன்னு சொன்னீங்கன்னா நைட்டுக்கு சமைக்கிறதா வேண்டாம் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காது எனக்கு 1008 வேலை இருக்குது போன வை முதல்ல ஒரு ஆசைய 4 வாரத்தை கேட்பாரா சாப்பிட்டியா வச்சியான்னு என்ன மனுஷனா கொஞ்சம் கூட பாசங்கிறதே இருக்க மாட்டேன் எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா ஊர் உலகத்துல நிறைய பொம்பளை இழுக்கப்பட்டிருக்குதான் தெரியல ஒரு பாசத்துல போட்டு கேட்டதுக்கு எப்படி சொல்றாரு பாரு செத்தாரா இருந்தாரா பொண்டாட்டினாலே டார்ச்சர் தானே இதனாலதான் நான் கல்யாணமே பண்ணிக்கிறேன் உங்க பொண்டாட்டி இல்லைனாலும் டார்ச்சர் தானே எப்படி நான் அது கூட எல்லாம் வாழ்றீங்க என் பொண்டாட்டி என் மேல இருக்க அக்கறையில போன் போட்டு விசாரிக்கிறா அதுல உனக்கு என்ன வருத்தம் சும்மா என் பொண்டாட்டிய குறை சொல்லிக்கிட்டு என் பின்னாடி சுத்திட்டு இருக்க வேலை வச்சுக்க கூடாது முன்னாடி நட இவ்வளவு நேரம் பொண்டாட்டிய குறை சொன்னாரு இப்ப கோபத்தை பாரு ஏண்டா என் பொண்டாட்டிய நான் திட்டுவேன் பேசுவேன் கடிப்பேன் என்னமோ பண்ணுவேன் என் பொண்டாட்டி என்னமோ என்ன செஞ்சுட்டு போறா அதுக்குன்னு ஊர் ஆளுகள்லாம் எல்லாத்தையும் கேவலமா பேசிவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு போய் நினைச்சிட்டு இருக்கீங்களா போறேன் பாரு எவ்வளவு வேகமா ஓ என் பொண்டாட்டிய குறை சொல்லிட்டு நீ அப்படி ஒண்ணு என் கூட சுத்த வேண்டாம் போயில கூப்பிட்டேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க அதான் கூப்பிட்டு சொல்லு இல்ல நாளைக்கு மல்லியக்கா கல்யாணத்துக்கு போகணும்ல இல்ல மல்லியக்கா மயன் கல்யாணத்துக்கு மல்லியக்காவுக்கா மல்லியக்கா மயனுக்கா மல்லியக்கா மயனு சொல்லதே விட்டு போச்சு நாளைக்கு தானே நாளைக்கு சரி அந்த வெள்ளை வேட்டி சட்டை எடுத்து தேய்ச்சி வை அதாங்க நான் எந்த சேலைன்னு சொன்னீங்களோ அதையும் சேர்த்து தேய்ச்சி வச்சிருவேன் சேலை எதுக்கு நானும் தானேங்க வரேன் கல்யாணத்துக்கு ஆமா நேத்து தான் நமக்கு கல்யாணம் ஆயிருக்குது அப்படியே ஜோடி சேர்ந்து ஊர் ஊரா சுத்துறதுக்கு பாக்குறவங்க அசிங்கமா நினைக்க மாட்டாங்க ஆமா நீங்க அந்த காலத்துல கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு போகல நீ இப்ப வேற ஜோடி சேர்ந்து போகலன்னு கஷ்டப்படுறீங்க இவரு ஒரு குடும்பத்தோட வானு ஒரு ஆள் கூப்பிட்டாக்க அப்படியே 4 பேருமா ஓட்டிக்கிட்டு போயிருவோமா வேற விசேஷத்துக்கே போல இந்த 2 விசேஷத்துக்காவது போன நிறைய பேர் கேக்குறாங்க உன் புருஷன் யாரு யாருன்னு
நமக்கு பல வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு விசேஷத்துக்கு போனா தானே தெரிய போகுது. அப்படி நீ பொண்ணு, நீ தான் என் பொண்டாட்டின்னு எல்லாருக்கும் தெரியும், நான் தான் உன் புருஷன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஜோடி சேர்ந்து சுத்தினா தான் யாருக்கும் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காது. என்ன நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுங்கன்னா, அது தெரியுது தெரியல, அது அப்படி ஒண்ணு நீ போயிட்டு வா, இல்ல நான் போயிட்டு வரேன், என்ன பண்ணணும்ன்றத தீர்மானிச்சு வை. சரி சரி, நீங்களே போங்க. அப்புறம் வீட்டுல ஆம்பளையால விட்டுட்டு பொம்பளை வந்திருக்குன்னு சொல்லி எதுவும் சொல்லுவாங்க. நீங்க ஊரு தேசத்துக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல. எந்த வெள்ளை வேஷ்டிய தேய்க்கணும்? தேய்ச்சு வை. சரி சரி, அதானே ஊர் உலகத்துலலாம் அம்பிட்டு ஜோடி சேர்ந்து ஜோடி சேர்ந்து ஊர் ஊரா சுத்துதுங்க. நம்ம பக்கத்து ஊருக்கு கூட போக முடியாது. சந்தைக்கு போனா தனியா போகணும், கல்யாணத்துக்கு போனா தனியா போகணும். வைத்தியர் கசாயம் கொடுத்தாரு. இந்த கசாயத்தை குடிச்சிட்டீங்கன்னா அடுத்த மாசத்துல இருந்து முளைக்கிற முடி கருப்பு முடியா முளைச்சிருமா. ஆனா என்ன புதுசா இருக்கே, ஓ அக்கறை எல்லாம் எனக்காக வைத்தியர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்க. இந்த பாருங்க, நீங்களுக்கு உங்களுக்கு தான் என் மேல அக்கறை என்னைக்கு இருக்காது, ஆனா எனக்கு என்னைக்குமே உங்க மேல அக்கறை தான். நான் தான் பக்கத்துல பக்கத்துல வருவேன், நீங்க தான் என் மேல அக்கறையே காட்ட மாட்டீங்க. சரி சரி விடு, எல்லாம் அக்கறை மனசுல இருக்குது, மனசுல இல்லாமலா அத பாக்க நம்மள தானே. இந்த கசாயத்தை குடிங்க என்னடி உண்மை? இல்ல இல்ல, நீங்க தொடக்க சொன்னீங்களா, அத நினைச்சு பார்த்தேன். நான் தொடக்கிறேன், நல்லா தொடக்கிறேன். அடி நாசமா போனவளை என்ன திருப்பி குடுத்து தொலைஞ்ச வாந்தி வாந்தியா தலையெல்லாம் ஐயோ.
கொஞ்ச நேரம் புதுசுங்கிறனால உங்களுக்கு அப்படி இருக்குங்க. என்னங்க அவ வேற மாதிரி சொன்னா உங்களுக்கு வேற மாதிரி இல்லங்க வேலை வாக்குது. எப்படி சொன்னா என்ன தெரிய கொடுத்து தொலைஞ்ச? இல்ல இல்ல கசாயத்தையும் கொடுத்தேன். ஒரு ஒழுங்கா சொல்லி என்னத்தை கொடுத்தா எனக்கு இப்ப தெரிஞ்ச என்னாலுக்கு இப்படி தலை சுத்த கசாயம் குடிச்சு அப்படி தலை சுத்தாது. அது ஒண்ணு இல்ல கசாயத்தையும் கொடுத்தேன். என்ன கசாயம் சொல்லு. அந்த கசாயம் குடிச்சா கொண்டாட்டி பின்னாடி சுத்தி சுத்தி வருவாங்க அக்கறையா இருப்பீங்கன்னு சொன்னா. கொண்டாடி புருஷன் வசியம் பண்றதுக்கு கசாயம் கொடுத்து வசியம் பண்ணிட்டு இருக்கேன். வசியம் இல்ல அதுக்கு பேரு அது கசாயங்க. அம்முக்கு டொம்முகள் அம்மாள் டுமாள்